ஏ ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன கதை கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? ரொம்பவே வித்தியாசமான கதைக்களம் இருக்கக்கூடிய, அங்கங்கே சின்ன சின்னதாக சில ட்விஸ்ட்டுங்களும் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான த்ரில்லர் கதையை தான் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலில் ஏகப்பட்ட சைக்கோ கதைகள் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த நான் அதாவது சைக்கோ படம் செலக்ட் பண்ணால் வித்தியாசமான கான்செப்ட் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு தான் எப்பவுமே கதை தேடுவேன். அப்படி தேடிட்டு இருக்கும் போது தான் இந்த சைக்கோ படம் ஒன்று மாட்டுச்சு. இதில் ஒரு பொம்மை கம்பெனி வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணக்காரன், அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஆளாதரவே இல்லாத அவனுடைய எஸ்டேட்டில் மறைமுகம் ஒரு பொம்மை வீடு பண்ணி பெண்களை கடத்திட்டு போயிட்டு பொம்மைகளா மாத்துறான். எதுக்கு இந்த பெண்களை எல்லாம் கடத்தி இப்படி பொம்மைகளா மாத்த பாக்குறான் அப்படிங்கற காரணம் இந்த கதையில நமக்கு தெரிய வரும்போது அப்போ ஒரு விறுவிறுப்பு வரம் பாருங்க. அந்த விறுவிறுப்போட சூப்பரா இந்த கதையை கொண்டு போயிட்டு கடைசியில ஒரு சூப்பரான ஒரு ட்விஸ்டோட நமக்கு சொன்ன ஒரு சைக்காலஜிக்கல் சர்வைவல் த்ரில்லர் மூவி தான் தி டாலோஸ். அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ ஆஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கதைக்குள்ள போயிடலாம். படத்துடைய ஓப்பனிங் சீன்ல ஒரு கார்ல இருந்து நல்லா மங்களகரமா மஞ்சள் சொக்கா போட்டுக்கிட்டு ரொம்ப கான்பிடென்ட்டா இறங்குறாங்க இல்லையா, இவங்க தான் இந்த படத்துடைய ஹீரோயின் காபி. காபி இப்ப எங்க வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொம்மை செய்யற ஃபேக்டரியில ஒரு இன்டர்வியூக்காக வந்திருக்காங்க. இப்படி வெளியில இவங்க வந்து இறங்க அப்படியே இந்த ஃபேக்டரிக்குள்ள காட்டுறாங்க. இந்த பொம்மைகள்லாம் எப்படி பண்ணுவாங்க, அந்த விஷுவல்ஸ் எல்லாம் நமக்கு காமிச்சுக்கிட்டு, அதாவது இந்த ரா மெட்டீரியல் அப்படியே உருகி வந்து ஒரு டகில வந்து விழுது, அதுல இருந்து ஒரு பொம்மை உருவாகுது, இதெல்லாத்தையும் காமிச்சுக்கிட்டு பேக்ரவுண்ட்ல ஒருத்தருடைய வாய்ஸ், இந்த எஜிப்சியன் காலத்துல இருந்தே இந்த பொம்மைங்கன்றதுலாம் வந்துருச்சுங்க, அப்ப இருக்க ராஜாக்கங்கள்லாம் அவங்களுக்குன்னு ஒரு பொம்மைங்களை செஞ்சு வச்சுட்டாங்க, அது அவங்க இறந்து போகும்போது அவங்க சவப்பெட்டியில கூட வச்சுக்கிட்டாங்க, இவங்களோட ஆஃப்டர் லைஃப்ல அந்த பொம்மை கூட இருக்கும்னு அவங்க நினைச்சாங்க. இப்படிதான் ஒரு பொம்மைன்றது உருவாச்சு. ஆனா உண்மையிலேயே பொம்மைனா என்ன அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டு திரும்புறாரு இல்லையா. இவர் பேர் தான் வான் வெஸ்ட், இந்த கம்பெனியுடைய ஓனர். இவர் நம்ம ஹீரோயினை க்வெஸ்சன் பண்ணிட்டு இருக்காரு. பொம்மைகளை பத்தின ஒரு தெளிவு இவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சொல்லிட்டு இருக்காரு. கடவுள் வந்து மண்ணையும் அவருடைய எலும்பையும் வச்சு ஒரு மனுஷனை படைச்சாரு. ரொம்பவே அது பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைச்சாரு, அதாவது மனுஷன் ரொம்பவும் பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைச்சாரு. ஆனா கேவலம் மனுஷன் தானே, அந்த சதை வந்த உடனே, அந்த சதையில உணர்வுகள் வந்த உடனே, அதுக்கு ஒரு சோல் வந்த உடனே அது வேலையை காட்ட ஆரம்பிச்சிச்சு, அது பாவங்களை செய்ய ஆரம்பிச்சிச்சு, பாவங்கள் அப்படின்றது உருவாச்சு. இதுக்கு கடவுள் இந்த உணர்வுகளை கொடுக்காமலே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது, டக்கு நம்ம ஹீரோயின், அப்படின்னு என்ன சொல்ல வரீங்க, கடவுள் பொம்மையை படைச்சிருக்கலாம், அப்படி படைச்சிருந்தா எந்த பாவங்களும் மனுஷங்க பண்ணாம இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னு ரொம்ப கிளவரான பதில் சொல்லியிருக்கீங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உட்காந்துறாரு. இப்ப அப்படியே அந்த சிவி எடுத்து பாத்துட்டு இருக்காரு. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் மட்டும் தான் பாக்குறாரு, அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. சூப்பரா இருக்கு, நான் தேடுற ஒரு ஆளா தான் நீங்க இருக்கீங்க, ஆனா சாரி நான் உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏந்துக்கிறாரு. நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன சார் சொல்றீங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவரை காட்டுறாங்க. இவர் அப்படியே வந்துட்டு சொன்னா கேளுங்க, நீங்க இந்த கம்பெனில வேலை செய்யறதுக்கான ஆளே கிடையாது, என் ஆள் உங்களை கூட்டு போயிட்டு வெளியில் விடுவார் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்க பயங்கரமா கத்துறாங்க கதறாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க ஆள் வந்து அப்படியே வாயை புத்தி மயக்க மருந்து கொடுத்து அப்படியே தூக்கிடுறாங்க நம்ம ஹீரோயினை. சோ இப்படி ஒரு விஷயத்தோட இந்த படம் ஆரம்பிக்குது. இந்த இன்டர்வியூ வச்சதே நம்ம ஹீரோயினை தூக்குறதுக்காக தான். இப்ப நமக்கு அப்படியே ஒரு பொம்மை வீட காட்டுறாங்க. அந்த பொம்மை வீட்டுல பெட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அப்படியே மஞ்சள் டிரஸ் போட்டிருந்தாங்க, அதே மாதிரி படுத்துட்டு இருக்காங்க. அவங்களை சுத்தி நாலஞ்சு பொம்மைகள் இருக்கிற மாதிரி அப்படியே ஜூம் இன் பண்றாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோன் கண் முடிச்சு பார்த்தா அவங்க பக்கத்துல ஒரு பொம்மை அப்படியே குனிஞ்ச மேனிக்கு ஒரு பிளேட்டை வச்சு நின்றுட்டு இருக்கு, பின்னாடி ஒரு பொம்மை நின்றுட்டு இருக்கு. அந்த சின்ன பொம்மை ஹவுஸ்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி உங்களை சுத்தி பொம்மை இருக்கு. அப்பதான் இந்த வில்லனுடைய என்ட்ரி. பரவாயில்ல, ஏஞ்சிட்டே எவ்வளவு சீக்கிரமா அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் எங்க இருக்கேன், என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறாங்க. ஒன்னும் கவலைப்படாதமா, நீ என்னுடைய எஸ்டேட்ல தான் இருக்க, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல, ஆனா உன்ன மாதிரியான ஒரு பெர்ஃபெக்ட் கேண்டிடேட்டை நான் பார்த்ததே கிடையாது, அதனால நான் உன்னை இங்க தூக்கிட்டு வந்துட்டேன், இது நான் பண்ண வீடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடை பத்தின எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க, எப்படி எப்படி எல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஹீரோனா ரொம்பவும் பதறி போயிருக்காங்க. இவன் சொல்றது இவங்க கேக்குற மாதிரியே கிடையாது. முதல்ல இவங்களை யார் இங்க கொண்டு வந்தது, இங்க என்ன நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்க, அதுக்கு அந்த சைக்கோ முதலாளி ஆன்சர் பண்றான் பாருங்க, அடுத்த 6-7 நாட்களுக்கு இதுதான் உன்னுடைய வீடு, வேற வழியே இல்ல, இங்கதான் இருந்தாகணும், கங்கராச்சுலேஷன், நீ என்னுடைய போட்டியாளரா ஆயிட்ட அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, போட்டியாளரா என்ன உளறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயின் வந்து இதுக்கு மேல இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு டிசைட் பண்றாங்க. அதனால அங்கே தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு அவரை தள்ளி விட்டுட்டு வெளியில வந்தா, பார்த்தா ஜெய்ஜென்டிக்கா ஒரு ஆள் நிக்கிறான், கையில கை இல்லாததுக்கு பதில் கத்தி தான் இருக்கு. சரி அங்க இருக்க ஜன்னல் கதவு வழியாச்சு தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க, அது ஜன்னல் மாதிரி தான் இருக்கு, ஆனா ஜன்னல் கிடையவே கிடையாது. அப்ப அந்த சைக்கோ சிரிச்சுக்கிட்டே வரான், இங்க பாருமா பொண்ணு, இங்க இருந்து நீ போகணும்னு நினைச்சினா ஒரே ஒரு வழிதான், அந்த ஒரு வழி உனக்கு என்னன்றது கூடிய சீக்கிரமே தெரிய வரும், தேவையில்லாம கண்டதையும் ட்ரை பண்ணி டயர்டா கேட்காத, இப்ப நான் உன்னை இங்க இருந்து விட்டு கிளம்புறேன், கொஞ்சம் செட்டில் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது, என்னது செட்டில் ஆகணுமா, தயவு செஞ்சு என்ன தனியா விட்டு போகாதீங்க, என்ன தனியா விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது, வெளியில போறதுக்கு முன்னாடி நீ எங்கம்மா தனியா இருக்க, நீ தனியா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு பாருங்க. அவ்வளவுதான், நம்ம ஹீரோயின் இப்படி ஓடுறாங்க அப்படி ஓடுறாங்க, என்ன பண்றதுனே தெரியாம ஒரு ஜன்னல் கிட்ட நின்று அழுதுட்டே இருக்கும் போது, இப்ப திடீர்னு அவங்க பின்னாடி ஏதோ ஒன்று அசைற மாதிரி இருக்கு. அப்படியே பயந்து போய் திரும்பினா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் பின்னாடி நிறைய பொம்மைகள் நின்றுட்டு இருந்ததுல, அது எதுவுமே பொம்மைகள் கிடையாது, எல்லாமே பொண்ணுங்க மாஸ்க் போட்டுக்கிட்டு பொம்மை மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. ஒரு ஒரு பொம்மைக்கு ஒரு ஒரு கலர் இருக்கு, அதனால கலர்ஸ் வச்சே சொல்றேன். இப்ப அந்த கருப்பு பொம்மை பொண்ணு இருக்குல்ல, மாஸ்க கழட்ட உடனே நம்ம ஹீரோயின கண்ணா பின்னான்னு திட்டுறா, வந்துருச்சு புதுசா ஒரு தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கும் போது, அப்ப வெள்ள ட்ரெஸ்
போட்ட பொண்ணு அவ பயந்து போயிருக்கா உனக்கு தெரியலன்னு போது என்ன பயந்து போயிருக்கா? ஆல்ரெடி கான்டெஸ்ட்ல நம்ம மூணு கேமை தாண்டிட்டோம், அந்த கேம் ஒன்னு கூட விளையாடாம மிடில் ஆஃப் த கான்டெஸ்ட்ல வந்து சேர்ந்திருக்கா. நல்லா ரெடி லக்கி ஃபெல்லோ அப்படின்னு கேட்கும் போது என்ன நடக்குது தயவு செய்து எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது, ஒரு பைத்தியக்கார மென்டல் சைக்கோ பொம்மை பண்றவன், அவனுக்கு தேவைப்படுறதெல்லாம் பெர்ஃபெக்டான ஒரு பொம்மை, அவன் பையனுக்கு ஒரு அம்மா, அதனால நம்மள எல்லாம் இங்க கடத்திட்டு வந்து பொம்மை மாதிரி ட்ரீட் பண்ணி டாஸ்க் வைக்கிறான். இந்த டாஸ்க்ல தோக்குறவங்க எல்லாம் எலிமினேட் ஆகுறாங்க, மீதி இருக்கிறவங்கள அவன் அம்மா வாக்க போறான், அதுவும் சாதாரண அம்மா இல்ல ஒரு பொம்மை அம்மாவா மாத்த போறான். போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பு பொண்ணு கத்திட்டு போக, இப்ப நம்ம ஹீரோனுக்கு அப்படியே மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. இப்படி ஓடுறாங்க அப்படி ஓடுறாங்க, கடைசியில பார்த்தா ஒரு பெட்ரூம்க்கு வராங்க. அங்க வரிசையா வந்து பாத்தீங்கன்னா நாலு பெட் இருக்குது. இதுதான்மா எங்க பெட், உனக்கு ஒரு பெட் போட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளூ ட்ரெஸ் பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சப்பியா இருக்காங்க, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு பதறாத எங்களுக்கும் இப்படிதான் இருந்தது ஃபர்ஸ்ட் டூ டேஸ்க்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும் போது, இப்போ ஒரு விண்டோ வழியா நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. தூரத்துல ஒரு வீடு, அந்த வீட்டுல ஒரு விண்டோ இருக்கு, அது வழியா ஒரு சின்ன பையன் இந்த வீட்டையே பார்த்துட்டு இருக்கான். அதை இவங்க பார்த்து ஷாக் ஆக அப்படியே ஜூம் அவுட் பண்றாங்க. ஒரு பொம்மை வீடு மாதிரியே அவனுடைய எஸ்டேட்ல ஒரு வீட்டை ரெடியாக்கி வச்சிருக்கான். அந்த வீட்டுக்குள்ளதான் இந்த பெண்கள் இப்ப அடப்பட்டிருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த பொண்ணு அந்த ப்ளூ கலர் குண்டு பொண்ணு இருக்காங்களே, அவங்க சொல்றாங்க தயவு செஞ்சு சாப்பிட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் சாப்பிடவே மாட்டாங்க. இங்க பாருமா, இங்க ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பாடே கிடைக்கும், கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது, இப்ப நம்ம ஹீரோயின் நேத்து பார்த்த அந்த சின்ன பையனை பத்தி கேட்கிறாங்க. அப்ப இவங்க சொல்றாங்க அவன் பேர் தான் ஒட்டிஸ், இந்த பொம்மை செய்யறவனுடைய பையன். அப்படின்னா அவனுக்கு அம்மா இல்லையா, அவங்க அம்மா எங்க அப்படின்னு கேட்கும் போது, அபிஷியலா ஒரு ஸ்டோரி இருக்கு, ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பூ பறிக்கிறதுக்காக ஒரு ஏரிக்கு போயிருக்காங்க, அதுல மூழ்கி அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க கதையை முடிக்கிறாங்க. ஆனா அது கேட்க உண்மையான ஸ்டோரி மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லும் போது தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே நடந்த விஷயத்த இவங்க சொல்றாங்க. இந்த பொம்மை செய்யறவன் இருக்கான் இல்லையா, அவனுடைய ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு துரோகம் பண்றாங்க, வேற ஒருத்தர் கூட வந்து பெட்ல இருக்கிறத அவர் பாத்துறாரு, அவ்வளவுதான். ரெண்டு பேருக்கும் தண்டனை கொடுக்கறதுக்காக அந்த ஒத்த கையனை வச்சுக்கிட்டு, அதாவது அந்த பாடி கார்டை வச்சுக்கிட்டு, இவ பாவம் பண்ணிட்டா, எனக்கு மனைவியாவும் இல்ல, என் பிள்ளைக்கு வந்து ஒரு அம்மாவும் இல்ல, இவ இதுக்கப்புறம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, அவங்க ரெண்டு பேரையும் அவங்க எஸ்டேட்ல இருந்த கிணத்துல போட்டு சாகடிச்சிடறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த ஆளுக்கு ஒரு டாட் வந்திருக்குது, இந்த மனுஷங்களே இப்படிதான் பாவம் செய்யறவங்க, அதுக்கு பதிலாக ஒரு பொம்மையை நம்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் ஒரு பொம்மை தான் இவருக்கு வந்து ஒரு மனைவியாகவும் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு நல்ல அம்மாவும் இருக்கணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்றாரு. ஸோ அதனால ஒரு பெர்ஃபெக்டான ஒரு டால் இவருக்கு தேவைப்படுது, அதுக்காக தான் நம்மளை வச்சு இந்த ஆள் இப்படி கேம் விளையாடிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்தோம். இப்போ பெல் அடிக்குது பாருங்க, பெல் அடிச்சோன்னு இங்கே இருக்கிற எல்லாருமே பதற ஆரம்பிக்கிறாங்க, வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு டக்குனு இவங்க என்ன பண்றாங்கன்னு தரத்தர இழுத்துட்டு போயிட்டு, இந்த பொம்மைங்கெல்லாம் போடுறதுக்கான ட்ரெஸ் ஒரு ரூம் முழுக்க இருக்கு, ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோ, அதை போட்டுக்கிட்டு உனக்குன்னு ஒரு ஸ்பாட் வச்சுக்கிட்டு அதில் பொம்மை மாதிரி நில்லு, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு விளையாடுமா, அவங்க சொன்னா தான் அசையணும், அவங்க பேசினா தான் அதை பேசணும் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் பரபரப்பாக ஓடுறாங்க. இப்போ கட் பண்ணா டோர் ஓப்பன் ஆகுது, அந்த சைக்கோ அவனுடைய பையனை கூட்டு வந்திருக்கான். நம்ம ஹீரோயின் இப்போ காட்டுறாங்க, ஒரு எல்லோ கலர் கிளவுன் ட்ரெஸ்ல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க, அப்படியே பயந்து போய் உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்க முகத்தில் இருக்க பயம் நமக்கு தெரியல, ஏன்னா மாஸ்க் போட்டிருக்காங்க. இப்போ அந்த பையன் வரான், இதை என்ன புதுசாக ஒரு பொம்மை, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இல்லை இல்லை உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும், முதல்ல நீ வந்து பழகினா தானே தெரியும், போ ஃப்ரெண்ட் ஆகு, முதல்ல இப்படி ஒரு பொம்மை வந்திருக்குன்னு தெரியணும் தான் நான் உனக்கு கூப்பிட்டு வந்தேன் சரியா, அப்பா வேலைக்கு போயிட்டு வரேன், அது வரைக்கும் நீ வந்து ரெஸ்பெக்டாக விளாடணும் பொம்மை கூட சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து போயிடுறாரு. இப்போ அப்படியே பார்த்துட்டே இருக்கான், உன் பேர் என்ன, இவன் வந்து சைக்கோக்கு பிறந்த சைக்கோவாக இருப்பான் போல இருக்கு, உன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கறான். அதுக்கு வந்து என் பேர் இந்த மாதிரி கோபி த கிளவுன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, இங்கேருந்து தப்பிக்கணும்னா கொஞ்சம் மிங்கிளாக இதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளவுன் மாதிரியே வந்து பேசுகிறாங்க. எனக்கு கிளவுன்லாம் பிடிக்காது, ஏதோ எங்கள் அப்பா சொன்னார்ந்தான், ஆல்ரெடி இவங்களே எனக்கு கரெக்டாக செலக்ட் பண்ண தெரியல, இல்லை உன்ன வேறையா, சரி ஓகே நாளைக்கு உன்னை தூக்கி அடிக்க சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் போகும்போது டக்குனு மயூரன் பயப்படுறாங்க. ஸோ இவனுக்காக தான் எல்லாமே பண்ணுறாரு உங்கள் அப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, எனக்கு மேஜிக் ட்ரிக்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேஜிக்லாம் யார் பாப்பா அப்படின்ற மாதிரி திமுறை அவன் பேசிகிட்டே இருக்கும்போது, இப்போ டக்குன்னு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்களா, பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு டாய் இருக்குது, ஃபயர் ட்ரக் மாதிரி இருக்குது, அதை பார்க்குறாங்க, அது அப்படியே நகர ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்னா அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, எப்படி இதை பண்ண, மறுபடியும் இதை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தலையாட்டுறாங்க, இங்கே பாரு இது என்னுடைய டால் ஹவுஸ், எனக்காக எங்கள் அப்பா பண்ணது, நான் சொன்னேன்னா என்ன வேணாலும் பண்ணுவார், நாளைக்குன்ற ஒரு நாளை நீ பார்க்கணும்னு நினச்சினா இப்போ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அப்படியே இவங்க பண்ணி காட்டுறாங்க பாருங்க, அப்படியே வண்டி மறுபடியும் மூவ் ஆகுது, அவ்வளோதான். இப்படி இந்த சீன் கட்டாக நம்ம ஹீரோயின் அமைதியாக உட்காந்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. வரா வழக்கம் போல் அந்த கருப்பு பொண்ணு வரா, அவன் மூஞ்சிலே ஒரு பயங்கரமான திமிரு, இப்போ அவளுக்கு என்னன்னா ஒரு பொறாம மாதிரி ஆயிடுச்சு. அந்த பையனை இம்ப்ரெஸ் பண்ணுறவங்க தான் இந்த வீட்டில் இருப்பாங்க, அது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், ஆனால் இந்த பொண்ணு இம்ப்ரெஸ் பண்ணிட்டான். ஸோ அதனால என்ன பண்ண, என்ன சூனியக்காரி மாதிரி என்னென்னவோ பண்ணிட்டு இருக்க, யார் நீ அப்படின்ற மாதிரி மிரட்டி கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயின், எங்கள் அங்கிள் ஒரு மெஜிஷியன், அவர் சில ட்ரிக்ஸ் எல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவன் நம்ப மாட்டான். இப்போ மற்றவங்களாம் கேட்குறாங்க, எதுக்கு அவளை மிரட்டிட்டு இருக்க, வந்ததுலேருந்து அவளை கார்னர் பயங்கரமா கோவப்பட்டு
பெல் அடிக்குது. அவ்வளோதான், எல்லாருமே பயந்து பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, இவங்க போட்டிக்கான நேரம் வந்துச்சு, ஒரு போட்டி. ஸோ இப்போ அந்த போட்டி ஆரம்பிக்க போது இவர் ஆல்ரெடி ஒரு 3 போட்டி வச்சிருக்காரு. அதனால இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்க, அவங்க கவலைப்படாமல் இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு என்ன நடக்க போதுன்னே தெரியல. இப்போ நாள் எப்பவுமே போட்டி வைக்கும்போது ஒவ்வொரு போட்டிக்கு முன்னாடியும் ஒரு கவிதை மாதிரி சொல்லிக்கிட்டே தான் வருவான் போல. இப்போ இந்த போட்டியாளர்கள்லாம் டைனிங் டேபிள் உட்காந்துருக்காங்க, எல்லாரும் பயந்து போய் உட்காந்துருக்காங்க. எல்லார் எதிர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று மூடப்பட்டிருக்குது. இப்போ அது அப்படியே திறந்தா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்லரி ஐட்டம்ஸு, இந்த பவுலு, பிளேட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இவன் ஒரு சினாரியோ சொல்கிறான், இந்த மாதிரி இந்த சூப்பை வந்து சர்வ் பண்ண போகிறோம், இந்த மாதிரி இந்த ஃபுட்டெல்லாம் வரப்போகுது. அப்படி இருக்கும்போது டேபிளை எப்படி கரெக்டாக வைக்கணும், ஸோ டேபிள் மேனர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இப்போ அதெல்லாம் இவங்க கரெக்டாக பண்ணுறாங்கன்றது தான் இந்த ஈவெண்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இன்கேஸ் இவங்களுக்கு வந்து ஒரு 3 நிமிஷம் டைம் கொடுக்கப்படும், அதுக்குள்ளே கரெக்டாக இவங்க பண்ணிடணும். அதுக்கப்புறம் இவங்க பண்ண தப்புகளுக்கு ஏற்ற மாதிரி இவங்களுக்கு மார்க்ஸ் கொடுக்கப்படும். தப்பே பண்ணலன்னா 0 மார்க், இன்கேஸ் தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா 1, 2, 3 சொல்லிட்டு பாயிண்ட்ஸை வந்து அதிகப்படுத்திட்டே போவாங்க. ஸோ கடைசியாக இந்த கேமோட முடிவில் யார் பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கோ அவங்க எலிமினேட் ஆகிடுவாங்க. ஸோ இப்போ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டைம் ஸ்டார்ட் அப்படின்னு ஒன்றும் நம்ம ஹீரோனுக்கு ஒன்றுமே தெரியல, ஆனால் மற்றவங்களும் வந்து ரொம்ப கடகட கடகடன்னு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வேற வழியில் நம்ம ஹீரோனுக்கு, அதனால ஆப்போசிட்ல இருக்க அந்த கருப்பு ட்ரெஸ் போட்ட பொண்ணு இருக்கல, அவள் பண்ணுறது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. அவளா ஒரு மாதிரி முறைச்சிட்டே இருக்கா, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணி முடிக்க போறாங்க. இன்னும் ஒரு 20 seconds தான் இருக்குது, ஆனால் கடைசியில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுக்குறா பாருங்க. வேணுன்னே ஒரு ஸ்பூனை மாற்றி வச்சிருக்கா, இடம் மாற்றி வச்சிருக்கா, கடைசியில் லாஸ்ட் 2 seconds மாற்றிடுறா. அவ்வளோதான், நம்ம ஹீரோ நல்லா பண்ண முடியல. பண்ண ட்ரை பண்ணும்போது அங்கேருந்து கிளாஸை வேறு தட்டி விட்டுறாங்க. அவ்வளோதான், ஒரு ஒருத்தராக செக் பண்ணிட்டு வராரு. முதல்ல இந்த கருப்பு பொம்மை கிட்ட வராரு, வந்து பார்க்குறாரு பக்காவை வச்சிருக்கா, பர்ஃபெக்ட் ஸ்கோர் இவளுக்கு. அப்படியே அடுத்து போறாரு நம்ம சப்பியாக இருக்கக்கூடிய ப்ளூ கலர். அங்கே போனால் அவங்க 2-3 தப்பு எல்லாம் பண்ணியிருக்காங்க, ஸ்பூன்லாம் மாற்றி வச்சிருக்காங்க. ஒரு திட்டு திட்டிட்டு உனக்கு 2 points அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா கிரீன் பொண்ணு கிட்ட போறாரு, அவங்க ரொம்பவும் பயந்துருக்காங்க. அவங்கள செக் பண்ணி பார்க்கும்போது பெருசாக அவங்க எதுவுமே பண்ணல, கரெக்ட் தான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பார்த்தா கண்ணா பின்னான்னு திட்டி நம்ம ஹீரோயினுக்கு 3 points கொடுத்துறா போல. ஹீரோயின் கதி கலங்கி போயிடறாங்க. இப்போ கடைசியாக அந்த வெள்ளை பொம்மை கிட்ட வராரு, வந்து பார்த்தா நம்ம ஹீரோனோட நல்ல நேரமா என்னன்னு தெரியல, இந்த பொண்ணு எதுவுமே சரியா பண்ணல. அவ்வளோதான், தூங்குங்க இவ்வளவு அப்படின்னு சொன்னோட கதறாங்க. இங்க பாருங்க, நான் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தேன், இந்த மாதிரி டேபிள் மேனர்லாம் எனக்கு கத்து கொடுத்ததில்ல அப்படின்ற மாதிரி கதறிட்டே இருக்கும்போது அந்த குண்டா வரான், ஷாக் கொடுக்குறான். அவ்வளோதான், அவங்க பொத்தின் கீழே விழ அவங்க தூக்கிட்டு அப்படியே போறாங்க. இங்க வந்து கேம் முடிஞ்சு போச்சு, எல்லாரும் விண்டோவில் வந்து பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா தூக்கிட்டு போன பொண்ணு அங்கிருந்த கிணத்துல தூக்கி போட்டாங்க. அவ்வளோதான், அவ கதை முடிஞ்சிருச்சு. எல்லாரும் சோகமா பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கருப்பு பொண்ணு மட்டும் சிரிச்சுக்கிட்டு இன்னும் 2-3 கேம் தான், முடிச்சிடலாம் இந்த விளையாட்டை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். இப்போ அப்படியே கட் பண்ணா ஆர்டி அந்த சின்ன பையன் இருக்கா இல்லையா, அவன் வந்து நம்ம ஹீரோயின் கூட விளையாட வந்திருக்கான். அவன் இம்ப்ரெஸ் ஆயிட்டான் நம்ம ஹீரோயின் பண்ண விஷயத்த பார்த்து, அதனால மறுபடியும் பண்ணி காட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களும் அந்த வண்டியை நகர்த்தி காட்டுறாங்க. எப்படி இது முடியுது, பாசிபிள், மேஜிக்கா அப்படின்னு கேட்கும்போது இப்போ இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு கிஃப்ட் இருக்குப்பா, இந்த மாதிரி ஒரு பவர் அப்படின்னு சொன்னோன்னா வேற என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறான். அது எனக்கு தெரியாதுப்பா, சின்ன வயசுலேயே வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன், ஏன், ஏன்னா எனக்கு ஃப்ரீயாக இருக்கணும். இந்த உண்மை மட்டும் என் வீட்டில் தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, ஒன்று பேய் பிசாசுன்னு பயப்படுவாங்க, இல்லைனா நான் வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படி வாழணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுப்பா, அதனால சின்ன வயசுலேயே வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன், எங்கள் அம்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க. இவன் சின்ன பையன் தானே, இவனுக்கு புரிய வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நீ ஸ்கூலுக்குலாம் போன தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, நான் ஸ்கூலுக்குலாம் போனதில்லை, ஏன்னா எல்லாருமே என்னை கலாச்சாங்க, என்னை அடித்தாங்க, காயப்படுத்தினாங்க, அதுக்கப்புறம் நான் வீட்டிலேயே இருந்துட்டேன், ஸோ எனக்காக தான் எங்கள் அப்பா இதெல்லாம் பண்ணிட்டுருக்கார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவங்க வந்து நல்லா வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது, நல்ல விஷயங்களை அவனுக்கு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது அவன் கடைசி ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறான், நான் ஒன்று சொல்லட்டுமா, இந்த கேமில் எல்லா கேம்லேயும் வின் பண்ணி நீ தான் எனக்கு அம்மாவை வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாடா அப்படி வந்தேன்னா நான் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன், ஆனால் உங்கள் அப்பா கிட்ட சொல்லி தயவு செஞ்சு இவங்க நல்லா அந்த கிணத்துல தூக்கி போட வேணாம்னு சொல்கிறியா அப்படின்ட்டு கேட்டுக்கிறாங்க. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, ஒரு பொம்மை விளையாடி போர் அடிச்சுன்னா அதை தூக்கி தானே போடுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவுடைய நாலேஜ்லேருந்து அவன் பேசிகிட்டு இருக்கான். இல்லை இல்லை, அது வெறும் பொம்மையாக இருந்தால் பரவாயில்ல, அவங்களாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, தயவு செஞ்சு தூக்கி போட வேணாம்னு சொல்லு, எனக்காக சொல்கிறியா, நான் உன் கூடவே இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு பொம்மை பொண்ணு கேட்டுகிட்டே இருக்கா ஒரு மாதிரி கோவமாக, என்னடா இந்த பொண்ணு இவன் கூட இவ்வளோ க்ளோஸ் ஆகிறா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கட் பண்ணால் இந்த பையனுக்கு புரிஞ்சிருச்சு, அவங்க அப்பா கிட்ட சொல்கிறதுக்காக நடு ராத்திரி தூங்காமல் அவங்க அப்பாவுடைய ரூமுக்கு போயிட்டுருக்கான். ஆனால் அந்த இடத்துல நடக்கிறதோ வேற ஒரு விஷயம், அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் சரியில்லைனு சொல்லிட்டு டென்ஷனாக பேசிகிட்டு இருக்கும்போது இவன் பேசுறதுக்காக போகிறான். எல்லாமே உல்ட்டாவாக மாறிடுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் அந்த பையன் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்காரு, அவனுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு அம்மா கிடைக்கணுன்றதுக்காக என்னென்னலாம் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்ன உடனே இந்த பையனால் மறுத்து பேசவே முடியல. தான் அப்பா தனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னென்னவோ பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பா தூக்க வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே போயிடறான். இப்போ கட் பண்ண அந்த டால் ஹவுஸில் பெல் அடிக்கிறது தான் காட்டுறாங்க.
ஏன்னா அடுத்த ஈவெண்ட்டுக்கான நேரம் வந்தாச்சு. எல்லாரும் பதறி போய் நிற்கிறாங்க. இவங்க உள்ளே வரும்போது எப்படி ரொம்பவும் டிசிப்ளின்டாக பொம்மை மாதிரி எப்படி நிற்கிறாங்க பாருங்கள். வேறு ஏதாவது பண்ணாங்க அவ்வளோதான், அடிதான் உழவங்களுக்கு. ஸோ இப்போது இவருடைய கவிதைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போ வைக்க போகிற டாஸ்க் என்ன தெரியுமா, கையில் ஒரு துணி வச்சிருக்காரு. அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு அயனிங் போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, கூடவே ஒரு துணி. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அயன் பண்ணிட்ட பிறகு மேலே ஏதோ லிக்விட் மாதிரி போடுவாங்க போல இருக்கு ஸ்மெல்லுக்காக. ஹெர்பல்ஸ்ன்னு சொல்லிட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ஸும் அதில் இருக்குது. ஸோ இவங்க பக்காவாக சலவை செஞ்சு அயன் பண்ணி அந்த ஸ்மெல்லை கொடுக்கணும் அந்த ஷர்ட்டுக்கு. ஸோ எப்படி அப்படிலாம் இருந்தாலும் டாஸ்க் வைக்கிறான் பாருங்க. ஸோ இவன் வைக்கிற டாஸ்க் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு ஒய்ஃபாக ஒரு பையனுக்கு அம்மாவாக இருக்கக்கூடிய மாதிரியான வேலைகளாக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்டார்ட் அப்படின்னு சொன்ன உடனே 2 நிமிஷம் தான் வேற பரபரன் வேலை செய்கிறாங்க எல்லாரும். அயன் பண்ணுறது மட்டும் மேட்டர் கிடையாது, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மேலே லிக்விட் போட்டு அதுக்கப்புறமா அயன் பண்ணணும். அந்த கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ளே ரொம்ப வேகமாக அவங்க வேலை பார்த்துட்டே இருக்கும்போது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்று கத்துறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த சப்பியாக இருக்கக்கூடிய ப்ளூ கலர் பொம்மை கிட்ட தான் வராரு. இங்கே காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மெல் பண்ணி பார்க்குறாரு. ஸ்மெல் பண்ணி பார்த்தா ஸ்மெல் ரொம்பவே அளவுக்கு அதிகமாக இருக்குது. அவ்வளோதான் செம கோவம் வந்துடுது. தூக்கி போட்டுட்டு 2 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட தான் வராரு. வந்து பார்க்குறாரு, ஸ்மெல் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனால் ஷர்ட்டை இப்போ திறந்து பார்த்தா உள்ளே நம்ம ஹீரோயின் லைட்டாக பொசுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் செம கோவம் வருது பாருங்கள் இந்த ஆளுக்கு, ஆனால் பாயிண்ட்ஸ் கொடுக்கல. அதுக்கு பதிலாக உங்ககிட்டருந்து நான் நிறைய எதிர்பார்த்தேன், உன் கையை காமி அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டி அதில் லைன் பாக்ஸை வச்சு சூடு வச்சிடறாப்புல. ஆனால் இவங்க யாருக்குமே புரியல ஏன் வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு பொண்ணுகிட்ட வராரு. பக்காவாக பண்ணியிருக்கா, இவ தான் எல்லா வேலையும் கரெக்டாக பண்ணுறா. ஸோ எதுவுமே சொல்லல. கடைசியாக அந்த கிரீன் பொண்ணுகிட்ட போறாரு, பாருங்க இங்கே இருக்கிறதுலேயே ரொம்ப கேவலமாக நீ தான் பண்ணியிருக்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த பொண்ணு பயந்து உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஓடுறா பாருங்க. அவ்வளோதான், அந்த வளர்ந்து கட்டவன் அப்படியே பிடிச்சி சாகச்சிட்றான். போகும்போது சூப்பர், இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பயங்கரமான ஈவெண்ட்ஸ்லாம் காத்துட்ருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போக, இப்போ மாஸ்க்கை கழட்டுறா அந்த கருப்பு பொண்ணு. நல்லா உன் மேஜிக் ட்ரிக்லாம் ஒர்க் ஆகுதுல்ல, இரு உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி திட்டிட்டு போறா. இப்போ அப்படியே கட் பண்ணா ஜன்னல் கிட்ட நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனா இங்கிருந்து எப்படியாவது தப்பிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்தில் இருக்க அந்த சப்பிகள் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேணால் எதிர்த்து போராடலாம், அவங்களால அட் அ டைம் வந்து நம்ம 3 பேர் அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது, இது முதல்ல நம்ம ஒரு 5 பேராக இருந்தோம்ல, அப்போவே இந்த ஐடியாவை யோசிச்சிருக்கணும், வேற வழி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, அப்போ அந்த பொண்ணு சொல்கிறான், உனக்கு மட்டும் ஏன் அவர் ஸ்பெஷல் கொடுக்குறாருன்னு எனக்கு தெரியல, ஒருவேளை அவருடைய பையனுக்கு உன்னை பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்புறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ரொம்ப கோபமாக வந்து அந்த கருப்பு பொண்ணு கேட்டுட்டு இருக்கா. அப்போ சடனாக என்ன ஆகுதுன்னு தெரியல, நம்ம ஹீரோனுக்கு வேக வேகமாக அந்த காஸ்டியூம் ரூமுக்கு ஓடுறாங்க. ஓடி போயிட்டு அந்த இருக்கிற காஸ்டியூம் எல்லாம் பார்த்துட்டே இருக்க, இங்கே அந்த கருப்பு பொண்ணை தான் பார்க்குறாங்க. அவளுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம ஹீரோனுக்கு ஸ்பெஷலாக ஏதோ ஒரு அட்டென்ஷன் கிடைக்குது, கண்டிப்பாக அவள் தான் வின் பண்ணுவா, ஸோ அவள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. அதனால ஒரு ஷார்ப்பான ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்து பொறுமையாக வரா. நம்ம ஹீரோயின் அந்த கிளவுன் ட்ரெஸ்ஸை போட்டு நின்றுட்டு இருக்க, முதுகுலே நச்சுன்னு குத்திடுறா. ஆனால் அப்படி குத்தும் போது இவளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் காத்திருக்குது. என்னன்னு பார்த்தா கீழே பொதாலும் வந்து பொம்மை விழுது. ஸோ நம்ம ஹீரோயின் அவங்க ட்ரெஸ்ஸை ஒரு பொம்மைக்கு போட்டு நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் பார்த்துறாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த குண்டு பொண்ணை பார்த்துறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இப்போ இவகிட்ட இருக்க காண்டெல்லாம் அப்படியே கொட்டுறா, அந்த பைத்தியகார சைக்கோ கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டு கேம் விளையாடிட்டு இருந்தா, இவ புதுசாக உள்ளே வந்துட்டா, அது மட்டும் இல்லாமல் அந்த பையனை மயக்கிட்டா, இப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இவ தான் வின் பண்ணி ஆகணும் அப்படின்னா நம்ம சாக போகிறோம், அதுக்கு நான் தயார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, யாருமே இங்கே சாக வேணாம் நான் பிளானை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. எப்படி இங்கேருந்து தப்பிக்கிறதுன்னு போது இங்கே பாருங்க, எப்பவுமே வந்து அவன் கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்காவது அந்த கேமை பற்றின விஷயங்களை கவிதைகள் மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுதான் நமக்கான டைம், அந்த டைம் போதும் இங்கேருந்து நம்ம தப்பிச்சு வெளியில் ஓடுறதுக்கு அப்படின்ட்டு ஒரு பிளானை சொல்ல, இந்த பிளான் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோதான், இப்போ அப்படியே கட் பண்ணால் அந்த கேமுக்கான டைம் வருது. உள்ளே வந்துட்டாங்க இவங்க. அப்படியே உள்ளே வந்து பார்த்தா எப்பவுமே பொம்மைகள் மாதிரி தானே நின்றுட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி அந்த பொம்மைகளை நிற்க வச்சிருக்காங்க. இவங்க வேற ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இது தெரியாமல் இந்த சைக்கோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல கவிதைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிக்கணும். அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிற இந்த சமயம் இந்த பக்கம் இந்த 3 பொண்ணுங்களை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு தான் வந்து ஒரு விதமான பவர் இருக்குல்ல, அதை வச்சு யாருக்கும் சத்த வராத மாதிரி மெயின் டோர் இப்போ ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணணும் இந்த 2 பொண்ணுங்க, ஏய் மாயாஜால காரிடி நீ அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவ்வளோதான் அவங்க ஒரு பாட்டுங்க கவிதை சொல்லிட்டு இருக்காரு. இவங்க சத்தமே போடாமல் 3 பேரும் வெளில ஓடி வந்துட்டாங்க. மற்றவங்களாம் ரோடை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க, ஆனால் நம்ம ஹீரோயின் போக மாட்டாங்க, நின்றுறாங்க. ஏய் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன், இந்த மாதிரி ஒரு சைக்கோ கிட்ட அந்த பையன் வளர்ந்தானா அவனும் ஒரு சைக்கோ தான் மாறுவான், அவனை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன விளாட்றியா, இங்கேருந்து தப்பிச்சதே பெரிய விஷயம், அந்த சைக்கோக்காகலாம் என் வாழ்க்கை விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பு பொண்ணு இந்த பக்கமாக ஓட குண்டு பொண்ணை பார்க்குறாங்க. சாரிடி என்னை மன்னிச்சிடு, எனக்கு வேற வழி தெரியல, எனக்கும் என் உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பின்னாடியே ஓட, நம்ம ஹீரோயின் அந்த சின்ன பையனை விட்டு கொடுக்குற மாதிரி கிடையாது. ஸோ அந்த சின்ன பையன் இருக்கிற வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதே சமயம் இங்கே அந்த சைக்கோவை தான் காட்டுறாங்க. அப்படியே கவிதைகள்லாம் பேசிக்கிட்டு, அவ்வளோதான் கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராம பாருங்க, பார்த்தா யாருமே அசைய மாட்டாங்க. இப்போ அப்படியே மாஸ்க்கை கழட்டி பார்த்து இவனுக்கு ஒரு கோவம் வருது பாருங்க. அந்த
அந்த சீனை அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரண்மனைக்குள்ளே போயிட்டாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த ஆர்டி பையன் கேம் விளையாடிட்டு இருக்கான். இப்போ நேராக போகிறாங்க. ஏ ஆர்டி, தயவு செஞ்சு ஏந்திரு, நம்ம இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது, யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயப்பட ஆரம்பிக்கிறான். டக்குன்னு சொல்கிறாங்க, அவங்க தான், நான் தான் கோபி த கிளவுன், ஏன் கூட தான் நீ விளையாடிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளாக, இப்போ நான் இங்கேருந்து கிளம்பலான்னு இருக்கேன், ஆனால் நான் உங்கள் விட்டு போகிற மாதிரி இல்லை, தயவு செஞ்சு இங்கே வந்துரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன், உன் அம்மா மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோட் ஆகி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது, அப்படியா என்னை அம்மா மாதிரி பார்த்துப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரான் பாருங்க, கொடுக்குறான் பாருங்க ஒரு ட்விஸ்ட், அவ்வளோதான் கரண்ட் ஷாக் எடுத்து கொடுத்துறான், அவ்வளோதான் நம்ம ஹீரோன் அப்படியே துடிச்சு அந்த இடத்துல கீழே விழுந்துறாங்க. தேவையா உனக்கு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்கும். இப்போ இதே சமயம் அந்த எஸ்டேட் குள்ள ஓடிட்டு இருக்க அந்த ரெண்டு பொண்களை தான் காட்டுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த குண்டு போனால ஓட முடியல, என்னால் முடியல, என்னால் முடியல, கொஞ்ச நேரம் நில்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கல் எடுத்து ஒரே அடி அடிச்சிடறா அந்த பொண்ணு. சிலனா வில்லியா இருப்பா போல இருக்கு. இங்கே பாரு, நீ ஸ்லோவா ஓடி வந்துட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம சத்தம் போட்டுட்டு இருக்க, நீ இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொண்டே போட்டுடுறா. ஆனா இவளுக்கு ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி இப்போ இன்னொரு விஷயம் நடக்குது பாருங்க. டமால்னு ஒரு சவுண்டு, என்னன்னு பார்த்தா புல்லட் இறங்குது, இவ காலி போட்டானுங்க, அவ்வளோதான், அந்த சைக்கோ ஃபாலோ பண்ணி வந்து போட்டானுங்க. என்னடா எல்லாம் தப்பிக்கிற மாதிரி தப்பிச்சு கடைசியில் மாட்டிக்கிட்டீங்களே அப்படின்ற மாதிரி தான் இப்போ நமக்கு இருக்கும். இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோனை ஒரு மிஷனில் கட்டி போட்டு வச்சிருக்கான், மோல்டிங் மிஷன் மாதிரி இருக்குது. நான் என்னென்னவோ பிளான் பண்ணி கஷ்டப்பட்டு என் மூளையை குழப்பி பல கேம்களை உருவாக்கினேன், ஆனால் வந்து அதெல்லாம் தேவையே இல்லை, ஒரு ப்ராப்பரான அம்மாவாக இருக்கிறதுக்கு பாசம் தான் முக்கியம் அப்படின்றத நீ காமிச்சிட்ட, ஏன்னா அதுங்க எல்லாமே வந்து உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக இங்கேருந்து வெளியில் ஓடிடுச்சுங்க, ஆனால் என் பையனுக்காக நீ வந்தல, அந்த இடத்துல நீ வின்னு, ஆனால் நீ ஒரு கேவலம் ஒரு மனுஷியா இருக்கியே. நம்ம முதல் இன்டர்வியூ ஞாபகம் இருக்கா, மனுஷங்களை விட இந்த பொம்மைங்க தான் விசுவாசமா இருக்கும், அதனால உன்னை நான் பொம்மையா மாற்ற போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்த, இவங்க கத்துறாங்க, ஆர்டி உங்க அப்பா சொல்றத கேட்காத, இது நிறுத்து அப்படின்ற மாதிரிலாம் கத்திக்கிட்டு என்னென்னவோ கத்துறாங்க, ஒரு மாதிரி புலம்பிட்டே கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த மிஷன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோனை மூடுது. அவங்க கத்துற விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குது, அப்படி கத்திக்கிட்டே இருக்கா. இப்ப அந்த மிஷன் மூட அப்படியே கட் பண்ணி சில நாட்கள் பிறகு அப்படின்னு காட்டுறாங்க. நம்ம ஆர்டியும் அவங்க அப்பாவும் உட்காந்துட்டு இருக்காரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கல உனக்கு அப்படின்னு சொல்லும் போது ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோனை கம்ப்ளீட்டா பொம்மையா மாத்திட்டானுங்க. அப்படியே வந்து காஃபி கொடுத்துட்டு போக, ஒன்றும் இல்லைப்பா, பிரச்சனை இல்லை, இப்போ தான் அவளுடைய உடம்பு இதெல்லாம் ஏற்றுக்க ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து இதெல்லாம் சரியாயிடும் சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் ஆணு பார்த்துட்டு இருக்கான் பாருங்க. இப்போ டமால்னு ஒரு சவுண்டு, என்னன்னு பார்த்தா உடச்சிக்கிட்டு ஒரு ரெண்டு பேர் உள்ளே வராங்க, ரெண்டு பெண்கள் வராங்க, பார்த்தா ஒரு மாதிரி வித்தியாசமாக ட்ரெஸ் இருக்குது. இப்போ டக்குன்னு அந்த வளர்ந்து கேட்டவனை பார்க்க, அவன் கண் எடுத்து சுடலான்னு பார்க்குறான் பாருங்க. இப்போ அவனால் சுடவே முடியல, அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறான். இந்த பக்கம் இவர் வந்து ஓவர் எக்ரா இருப்பாருங்க, இப்போ இவரும் ஃப்ரீஸ் ஆகிட்டாரு. என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்டே இருக்கும்போது, இப்போ நம்ம ஹீரோயின் மேலே ஒரு சின்ன ஸ்பெல் மாதிரி போடுறாங்க பாருங்க. அவங்க பொம்மையா மாறினாங்களே அப்படியே உதிர்ந்து கீழே விழுந்துறாங்க. அவங்களுடைய ஒரிஜினல் உடம்பு அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிது. நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல, சாரி உன்னுடைய சிக்னல் எங்களுக்கு லேட்டா தான் கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோனுக்கு சின்ன சின்னதா ஏதோ பவர் இருந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்களா, அவங்க ஒரு மியூட்டன் நினைச்சிட்டு இருந்தாங்களா, ஆக்சுவலி அவங்க ஒரு மியூட்டன்டே கிடையாது, அவங்க ஒரு விச்சம், ஒரு சூனியக்கார பரம்பரையில பிறந்தவங்களாம், அதனாலதான் அவங்களுக்கு சின்ன சின்ன பவர்ஸ் இருந்திருக்குது. சோ அவங்களை குழப்பாம அவங்க அப்படியே விட்டுட்டு இருக்காங்க. இவங்க ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் வரும், அப்ப நீ ஒரு பெர்ஃபெக்டான சூனியக்காரி வருவ, அது வரைக்கும் நீ வந்து உனக்கு நினைச்ச மாதிரி வாழ்னு சொல்லிட்டு அவங்களை விட்டுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வந்து கடைசியா சாகும்போது கத்துனாங்களே ஒரு மாதிரி வித்தியாசமா கத்துனாங்கன்னு சொன்னல, அது ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அலாரம் மாதிரி உங்களுக்கு போய் சேர்ந்துருக்குது, அதனால இவங்க காப்பாத்த வந்திருக்காங்க. ஓகே இப்போ நம்ம இங்கிருந்து கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, இவங்க வந்து அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்டியை விட்டு வர மாதிரி இல்லை, என்னை விட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான் பாருங்க. ஆர்டி இங்க பாரு, ஒரு போதும் நான் உன்ன விட்டு போக மாட்டேன், கடைசி வரைக்கும் நான் உன்னை பார்த்துப்பேன், ஆனா அதுக்கு நீ என் கூட இருக்கணும், இவங்க கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோட கையை பிடிச்சிக்கிட்டு அவன் வந்துடுறான். இப்போ அப்படியே போறதுக்கு முன்னாடி அந்த சூனியக்காரங்களில் ஒருத்தங்க அப்படியே திரும்பி பாக்குறாங்க பாருங்க, இந்த சைக்கோவும் பின்னாடி இருந்த அடியாலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எரிய ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே ஜூம் அவுட் பண்றாங்க, ஒரு பொம்மை வீட்டுக்குள்ள ஒரு அரை மட்டும் தனியா எரியற மாதிரி காட்டுறாங்க, அது வேற யாரும் கிடையாது, இவங்க ரெண்டு பேர் தான். இவங்க ரெண்டு பேரும் காலி பண்ணிட்டு இப்ப அப்படியே இன்னும் சிறிது நாட்கள் கழித்துன்னு காட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து அந்த பையன்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இதுக்கப்புறம் உன் பேர் ஆர்டி கிடையாது, இதுதான் உன் பேர் அலெக்ஸ், நீங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் நார்மலா பழகணும், எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் நான் உன்னை வளர்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒரு குட்டி பொண்ணு ஓடி வரா, பாரா என் வயசுல ஒரு பையன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு, வா விளையாட போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் சிரிக்கிறாங்க. அப்படியே ஜூம் அவுட் பண்றாங்க. அப்போ இந்த எக்ஸ்மேன்ல வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் சேவியருடைய ஒரு ஸ்கூல் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ஸ்பெஷல் பவர் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்கூல் இது. அதை அப்படியே ஜூம் அவுட் பண்ணி இந்த கதையை முடிக்கிறாங்க. எப்படி இருந்தது இந்த கதை, இன்ட்ரெஸ்டிங்கா, விறுவிறுப்பா இருந்ததா, வித்தியாசமாகவும் இருந்ததா, எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல், நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.